ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த அகத்திக்கீரை பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க, இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகத்திக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். இலை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நீட் நீட்டாக ஒல்லியாக இருக்கும். அகத்திக்கீரை எல்லாத்தையும் நான் வந்து உருவி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை தண்ணியில் கழுவி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1 இனுக்கு கருவேப்பிலை, 2 பூண்டுப்பல்லு, 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வந்து இந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா, நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்ல அகத்திக்கீரை, அந்த கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கீரை வேகிறதுக்கு நமக்கு 7-8 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ரெடியாகி வந்துடும். அதுக்கு மேலே டைமே ஆகாது, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்லா வந்து இந்த எண்ணெயோட இந்த கீரையை வந்து கிண்டி விடுங்க. கீரையை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே வேக விடுங்க. இது ஈஸியாக சூப்பராக வெந்து வந்துடும். 2-3 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, இது வெந்து வரட்டும். இந்த கீரைக்காக நான் வந்து 1 பத்தி தேங்காவை குட்டி குட்டியாக இளைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி ரெடியாகி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும், அருமையான கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.